வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விடுதலைக்கு பின் இந்தியா என்ற பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றது. விடுதலைக்கு பின் இந்தியா என்ற பாடத்திலிருந்து சில முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்க்கலாம். அரசியல் நிர்ணய அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டது? 395. அரசியல் நிர்ணய அவையை சட்ட அவையாக மாற்றிய அரசியல் சட்டப்பிரிவு எது? 379. இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனை? 7. இந்தியருக்கு வாக்குரிமை வயது 18 குறைந்த ஆண்டு எது? 1989. யாருடைய காலத்தில்? பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில். இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஜூனாகத் எந்த தீபகற்பத்தில் அமைந்துள்ள பகுதியாகும்? கத்தியவார். ஐதராபாத்துக்கு அனுப்பப்பட்ட இந்திய படைத்தலைவர் யார்? தளபதி சௌத்ரி. ஆந்திர மாநிலம் உருவாக உண்ணா நோன்பிருந்து இறந்தவர் யார்? பொட்டி ஸ்ரீ ராமலு. இந்திய பிரெஞ்சு பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எது? 1962 மார்ச் 12. பாண்டிச்சேரி விடுதலை பெற்ற ஆண்டு எது? 1962 ஆகஸ்ட் 16. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த நாள் நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1950 ஜனவரி 26. இந்தியா சுதந்திரம் பெறும் முன்னர் இருந்த சிற்றரசுகள் எத்தனை? 562. இந்தியாவில் இருந்த சிற்றரசுகளை இந்திய அரசுடன் இணைத்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேலுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் யாது? இரும்பு மனிதர். இந்தியாவின் பிஸ்மார்க். ஜூனாகத் அரசு எம்முறையில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது? பொதுமக்கள் வாக்கெடுப்பு. ஐதராபாத்தில் இந்திய முகவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கே.எம். முன்ஷி. ஐதராபாத் எந்த ஆண்டு இந்தியாவோடு இணைந்தது? 1948 செப்டம்பர். மொழிவாரி மாநிலங்கள் அமைந்தால் ஒற்றுமை சிதறிவிடும் என கருத்து தெரிவித்த குழுக்கள் யாவை? எஸ்கேதார், ஜேவிபி குழு. முதன் முதலில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? ஆந்திரா. மாநில சீரமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1986. தற்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? 29. இந்தியாவில் போர்ச்சுகீசிய பகுதியாக இருந்த பகுதிகள் யாவை? கோவா, டையூ, டாமன். கோவா, டையூ, டாமன் எந்த ஆண்டு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது? 1962 மார்ச் 12. இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு அரசு பகுதிகள் யாவை? அவை எப்போது இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது? பாண்டிச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம். 1962 ஆகஸ்ட் 16 இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வகுத்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. பஞ்சசீல கொள்கையை அறிவித்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இரு வல்லரசு நாடுகள் எவை? அமெரிக்கா, ரஷ்யா. அணிசேர அமைப்பை வலிமை வாய்ந்ததாக மாற்றியவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. 3 உலகப்போர் ஏற்படாமல் இருக்க முக்கிய காரணம் யாது? அணிசேர இயக்கம். அண்டை நாடுகளுடன் நிலையான ஒற்றுமை ஏற்பட ஏற்பட்ட அமைப்பு எது? தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு, அதாவது சார்க்.